அன்புள்ள மாணவ சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பேப்பர் ஹெட்டிங்ஸும் அதனுடைய எக்ஸ்பான்ஷனும் நாம் இன்று பார்க்கக்கூடியது. பேப்பர் ஹெட்டிங்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பென்ஷன். இந்த பாடம் வந்து உங்களுக்கு, அதாவது 10, 11, 12 படிக்கும் மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் இது உதவிகரமாக இருக்கும். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பேப்பரினுடைய ஹெட்டிங், 13 தேதி, இன்றைய தேதி December 2023. ஹெட்டிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, பஜன்லால் சர்மா வில் பி நியூ சிஎம் ஆஃப் ராஜஸ்தான். பஜன்லால் சர்மா வில் பி நியூ சிஎம் ஆஃப் ராஜஸ்தான். இது ஒரு ஹெட்டிங். ரெண்டாவது ஹெட்டிங் வந்து மோகன் யாதவ் டு டேக் ஓத் ஆஸ் எ எம்பி சிஎம். இந்த ரெண்டு ஹெட்டிங்கும் எடுத்திருக்கேன். இந்த முதல் ஹெட்டிங் வந்து நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் பஜன்லால் சர்மா வில் பி நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான். இதை முதல் ஹெட்டிங்க்கு உள்ள எக்ஸ்பேன்ஷன். ஆனால் ஹெட்டிங்கும் அப்படி தான் இருக்குது, எக்ஸ்பேன்ஷனும் அப்படி தான் இருக்குது, இதில் மாற்றம் இல்லை. ரெண்டாந்திரம் மோகன் யாதவ் டு டேக் ஓத் ஆஸ் எம்பி சிஎம். இதுக்கு நான் எக்ஸ்பென்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னா, மிஸ்டர் மோகன் யாதவ் வில் டேக் ஓத் ஆஸ் மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர். எம்பி என்பது மத்திய பிரதேஷ் உடைய ஸ்டேட், மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டர். தமிழ் அர்த்தம் முதல் இதுக்கு திரு பஜன்லால் சர்மா ராஜஸ்தான் புதிய முதல்வராக இருப்பார், பதவியேற்பார். அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கேன், திரு மோகன் யாதவ் மத்திய பிரதேச அப்படின்னு அர்த்தம், மத்திய மாநில முதலமைச்சராக பதவி பிரமாண உறுதி எடுப்பார் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் வந்து எப்படின்னா, பேப்பர் ஹெட்டிங்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பரீட்சையில் ஒரு ஹெட்டிங் கொடுத்து இதை எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ முதல் இதில் ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸு, அங்கேயும் ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ் தான், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் வந்து சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கடுத்து டூ இருக்குது, அதுக்கடுத்துல ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் இருக்குது. அப்போ இது எக்ஸ்பேன்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நட்டிங்கன்னா, அதே இது தான் வரும். எப்படி வருது, ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவாக மாறுது, அந்த டூ எல்லாம் போயிடும், டூவுக்கு பதிலாக வில்ல போடணும். அப்போ ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ் போட்டாச்சு, அப்போ ஷேல் ஆர் வில் ப்ளஸ்ஸு ப்ரெசன்டென்ஸ் வெர்ப், இந்த டூக்கு பதிலாக வில்ல போட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு வாக்கியத்தில் ஹெட்டிங்கை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு முறை வந்து தெரிய வருகிறது. இப்போ இன்றைக்கி இதில் வந்து நான் வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருன்னு அர்த்தம், எக்ஸிஸ்ட், லிவ்வு, சப்சிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்சிஸ்ட் இரு. நியூன்னு இருக்குது, அது அப்ஜெக்டிவ், ஃப்ரெஷ்ஷு, ஒரிஜினல், நோவல், இனோவேட்டிவ். ஃப்ரெஷ்ஷு, ஒரிஜினல், நோவல், இனோவேட்டிவ், இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ், அதே அர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் எக்ஸாக்ட் இல்லை, அது இப்போ ஒரு போல் இருக்கு மாதிரி இருக்கும். ஓத் அப்படின்னா ப்ராமிஸ்,
சபதம் அப்படின்னு சொல்லலாம். பிளட்ஜ், வவ், ஸ்வியர் வேர்டு. ஸ்வியர் வேர்டுனா சத்தியம் செய்யக்கூடிய சத்திய வாக்கு. டேக் அப்படின்னா எடுன்னு நம்ம படிச்சிருக்கோம், டேக் அப்படின்னு சொல்லி. இப்போ எடு அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடு அப்படின்னு எடுத்து எழுதணும். எடு, பெரு, அதாவது அக்வேர், பெற்றுக்குள், கேட்ச், பிடி அப்படின்னு சொல்லலாம். அப்போ டேக்குக்கு அர்த்தம் வந்து கெட் எடுத்துக்கலாம், அப்டெயின் எடுத்துக்கலாம், ரிசீவ் எடுத்துக்கலாம், அக்வேர் எடுத்துக்கலாம், கேட்ச்னு. அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் வெக்கபுலரி பவரை வந்து நம்ம வந்து 10th, 11th, 12th படிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும். அதுக்கு இது ஒரு அமைப்பு. பேப்பரையும் படிக்கணும், பேப்பரில் ஹெட்டிங்கை முதல்ல படிக்கணும். ஹெட்டிங்கை படித்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய முறைகள் தெரியணும். தினசரி பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். அப்போ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு பரீட்சையில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்காங்க, அதுக்கு நம்ம பதில் எழுதணும். இது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கும், ஏன்னா நான் டெய்லி நியூஸ் பேப்பருடைய ஹெட்டிங்கை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நியூஸ் பேப்பரில் என்ன ஹெட்டிங் வருது, இன்றைய நாட்டு நடப்பு, அது நான் கொடுத்துருக்கேன். அதுக்காண்டி நாட்டு நடப்புன்னு சொல்லி முழுமையான பத்திரிகையை நாங்கள் கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் இதை படித்து தெளிவுபெறணும். அதுக்கடுத்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பாடங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஆக்டிவேஸ் பேசுவேஷன் நடத்திட்டு இருக்கேன், அதையும் நீங்கள் படிப்பீங்க. அதிலிருந்து நீங்கள் வந்து என்னென்னா எப்படி ஆக்டிவைஸில் எப்படி இருக்குது, பேசி வயசில் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த பாடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.